பிரதமரை நேரில் சந்தித்தபோது நீட் பிரச்சினை தொடர்பாக அழுத்தம் கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் தவறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை யூனியன் கிளப்பில் ரோட்டரி சார்பில் டென்னிஸ் போட்டி நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்த முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆன்லைன் ரம்மி வழக்கில் விடியா அரசு முறையாக வாதாடாததால் தடை அகற்றப்பட்டு பல உயிர்கள் பறிபோயிருப்பதாக வேதனை தெரிவித்தார். மின்சாரத்துறையின் கடன் சுமையை முந்தைய அதிமுக அரசு சமாளித்தது என்றும், ஆனால் தற்போது விடியா அரசு மக்கள் மீது சுமத்தி இருப்பதாகவும் விமர்சித்தார். முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிற போது, மின்சாரத்துறை அமைச்சராக அண்ணன் மூத்த அமைச்சர் தங்கமணி அவர்கள் இருக்கிற போது, அதையெல்லாம் சமாளித்து தான், அந்த கடன் சுமையை சமாளித்து அதை தமிழக அரசே பொறுப்பேற்று அதை மக்கள் தலையிலே சுமத்தாமல் அதை அரசே ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில், இந்தியாவிலே குறைந்த கட்டணத்தில், ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் கூட பல மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்கிறார், ஆனால் அன்றைக்கும் வந்து அதை விட குறைந்த கட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. மாதம் ஒரு முறை மின் பயணீட்டு கணக்கு எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு இப்போது ஸ்மார்ட் மீட்டர் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு காரணத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறார். அப்போது வாக்குறுதி கொடுக்கிற போது அதை சொல்லவில்லை. செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் நீட் பிரச்சினை தொடர்பாக அழுத்தம் கொடுக்க ஸ்டாலின் தவறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார்.